என் இனிய தமிழ் மக்களே, மேடையிலே அமர்ந்திருக்கும் கலைஞர் பெருமக்களே, இயக்குநர்களே, ஊடகங்களே, பத்திரிகையாளர்களே, வந்திருக்கும் ரசிகர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஏதோ கே எஸ் ரவிக்குமார் பேசும்போது பாரதிராஜா உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருந்தான். நான் எப்பவுமே எழுதி படித்து வருவதில்லை, வாழ்க்கையிலே அப்படித்தான். வட்டுக்கோட்டை சொல்லியிருப்பார், பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பயணம் போறேன்டா, அங்கே படிக்க வேண்டியது நிறைய இருக்கு, படிச்சுட்டு வாருங்க. தெருக்களையும் வீதிகளையும் கிராமங்களையும் படித்து விட்டு வந்தேன், இதுவரை புத்தகம் படிக்கவில்லை. யாருன்னா எனக்கு எழுத வராது, எழுதி தயாரித்து பேசுவோம் நல்ல. பொதுவாக அந்த மேடைகள்லாம் அந்த எப்பவுமே சம்பிரதாயமாக ட்ரெய்லர் போடுறது, பாட்டு போட்டு அடுத்து மறுபடியும் வெற்றி விழாவிலே சந்திப்போம், இது வழக்கமாக இல்லாத மேடை மீது நம் வேணா கூப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் சேரன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பட் நீண்ட நாள் நான் பயணப்பட்ட ஒரு சில காலங்களில் என் தடயம் என்னுடைய தடம் தொட்டி வந்தவன் சேரன் முதலாவதாக கிராமம் ரொம்ப ஆழத்தோட கதை சொன்னான். நானே கூப்பிட்டு பாராட்டினேன். இன்றளவும் மிகச்சிறந்த ஒரு பெரிய கதாசிரியன். இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா இந்த திருமண சிக்கல்களை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கோம். எனக்கு படம் பார்க்கும்போது இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இவ்வளோ நல்ல தாட் வந்திருக்குன்னா, சவுண்ட் ஆஃப் மியூசிக்னு ஒரு படம் ஆங்கிலத்தில், கவிதையிலேயே எல்லா கதாபாத்திரங்களும் கலாரசனை உள்ள கதாபாத்திரங்கள், எல்லா கதாபாத்திரங்களுமே கவிதை நேயம் உள்ள கதாபாத்திரம். இதில் எல்லா கதாபாத்திரங்களும் கவிதை நேயத்தோடய இருக்கு, எழுதியவரும் சரி இசையமைத்தவரும் சரி இணைந்து செய்திருக்கிறார்கள். அதை இந்த காலகட்டத்தில் இவ்வளோ அற்புதமாக ஒரு படம் எடுத்துருந்தோம், ரெண்டு பாட்டு தான், ரெண்டும் பாருங்க, எல்லாரும் இசைக்கலைகள் மாதிரி இருப்பாங்க, கிழவன் கிழவிலிருந்து சின்ன பிள்ளை வரைக்கும். கதாபாத்திரங்கள் கலை அம்சத்தோடு இருக்கு, ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்கு. இன்னொன்று மகேந்திரன் எங்களுக்கு தான் எல்லாரும் முன்னோடி முன்னோடி முன்னோடின்னு சொல்லி, நீங்கள் முன்னால் ஓடிக்கிட்டு எங்களை பின்னாடி தள்ள பார்க்குறீங்க. நாங்கள் முன்னோடிகள் தான், இன்னும் முன்னோடிகள் தான், இனியும் முன்னோடிகள் தான். எனக்கு ஐ லவ் திஸ் லெனின் பாரதி, மாரி செல்வராஜ், நீங்கள் நீ பார்த்தீங்கன்னா ராமு, ஸோ மெனி டைரக்டர்ஸ், ஒரு 10-20 பேர் சொல்லலாம். அன்பிலீவபிள் யங்ஸ்டர்ஸில், அதாவது தமிழ்நாட்டில் சிறந்த படமாக வரலாம், இந்தியாவில் சிறந்த படமாக வரலாம், உலக அளவிலே போட்டியிடும் அளவுக்கு சிறந்த படத்தை கொடுத்துட்ருக்கேன். பார்த்துக்கோங்க, லெனின் பாரதியினுடைய படம் அது நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அதே மாதிரி மாரி செல்வராஜ், இவன் வயசில் எப்படி இவ்வளோ திங்க் பண்ணாங்க அப்படின்னு, அதாவது சினிமா எடுத்துடலாம், அதுக்கும் பேசிக் இலக்கணங்கள் இருக்குது, அதை மீறி கற்பனை வளமும் தொழில்நுட்பமும் சமூக அக்கறையும் உள்ளே வர வேண்டும், அது மூணுமே அறிகிறது. கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் தீஸ் பீப்புள். சேரன் செஞ்சதில் பெரிய விஷயம் என்னென்னா, இன்னமும் பசுமையாக தான் எல்லா இளம் இயக்குநர்களையும் வெற்றி பட இயக்குநர்கள் கூட்டம் தான் போகணும். கிளாஸ் டைரக்டர்ஸ் ரவிக்குமார் சொன்ன மாதிரி, நீ மாஸ் டைரக்டர் ரவிக்குமார், அதை எல்லாருமே பண்ண முடியாது, அதுக்கு ஒரு திறமை வேணும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மாஸ் ஃபில்ம், நீ ஆர்ட் ஃபில்ம் பண்ணிடலாம், ஒரு மாஸ் ஃபில்ம் பண்ணுறது கஷ்டம். சங்கரையும் ரவிக்குமாரையும் நான் அந்த விஷயத்தை ரொம்ப ஆச்சரியப்படுவேன், ஹவு தே ஆர் டூயிங், நாங்கள் அப்படி இல்லை அப்படின்னு மென்மையாக ஏதோ ஒரு மயிலரகம் மாதிரி ஒரு நாணல் புல் மாதிரி கதை சொல்கிறது, அதற்கு ஒரு திறமை வேணும், இதற்கு ஒரு தனித்திறமை வேணும். எல்லா திறமையும் தமிழகத்தில் அழகாக இருக்கிறது. சமீபகாரமாக வந்த இயக்குநர் அத்தனை பேருமே நம் தமிழ் திரையுலகிற்கு மிகப்பெரிய முத்திரைகளை கொடுப்பார், அதில் சந்தேகமில்லை. அது இந்த காலகட்டத்தில் கவிப்பேரரசு வைரமுத்தவர்கள் இன்னும் 3 தலைமை இருக்கும், நானும் உள்ளதேவன் இன்றைக்கு இருக்க இளைஞர்கள் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு தான் இருக்கீங்க. காலத்தால் அழிக்க முடியாதவன் கவிஞர் கவிப்பேரரசு வைரமுத்து என்று, அந்த பேரரசு கவிப்பேரரசு என்கின்ற வார்த்தைக்கு முழு அர்த்தத்தையும் ஏற்படுத்திக் கொண்டோம். தமிழின் மிக ஆளுமையிலவன் கடந்த 100 ஆண்டுகளில்
இவனை போல ஒரு எழுத்தாளை நான் பார்க்கல. நிறைய புத்தகங்கள் படிப்பேன், இப்போ விட்டுட்டேன். பார்த்தசாரதி படிப்பேன், ஜெயானந்தன் படிப்பேன், அகிலன் படிப்பேன், அனுத்தமா படிப்பேன், கல்கி படித்து 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 வந்தேன். இப்போ நான் படிக்கிறது பூரா இவைகள் தான், மாரி செல்வராஜ், இவன் லெனின் பாரதி. புத்தகங்கள் படிக்கின்ற காலங்கள் போய் இப்பொழுது நான் இவர்களை படிக்க ஆரம்பித்திருக்கிறேன். அதனால் தான் இளமையாக இருக்கிறேன். கவிப்பேரர் செயலுத்தவர்களே, மகேந்தன் அவர்களே, நான் பாரதிராஜா, நமக்கு வயதே கிடையாது. இந்த படம் ஜெயிக்கும். சேரனின் திருமணம் என்ன சில திருத்தங்களுடன், என்னடா திருத்தங்கள், ஒரு கல்யாணம் வந்து சில திருத்தம்னா வேற ஒன்று பண்ணிக்கணும், இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அதான திருமணம். சேரனின் திருமணம் சில அதில் சில நுட்பமாக போட்டுணும். கல்யாணத்தில் எது எது தவிர்க்கப்பட வேண்டும், பிரச்சனையில் உறவுகளை தீர்மானிப்பது பொருளாதாரம், அந்த பொருளாதாரம் தான் உறவுகளையே தீர்மானிக்குது. கொண்டாட்டியை தீர்மானிக்கிறதே உறவு தான், அந்த பொருளாதாரம் தான். இசம்பாரிகள்லாம் வீட்டு வெளியே நிச்சுவா, கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய் ஒருத்தினம், கொண்டு வந்தால் தகப்பன், சீர் கொண்டு வந்தால் தமக்கே. உறவுகள் பொருளாதாரத்தின் அடிப்படையில், இந்த பொருளாதார சிக்கல் தான் இந்த திருமணம். இதை எப்படி தவிர்க்க வேண்டும் என்பதை நீ சொல்லியிருப்பா என்று நான் நம்புகிறேன். தம்பிநாமையை பார்த்தா நமக்கு இப்படி தெரியுது, பெரிய பியூட்டிஃபுல்லாக அழகாக சூப்பர், நல்ல ஹை கதாநாயகி, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. இதில் சுகன்யாவை ராஜேஷ் நீதான் நினைக்கிறேன், பரவாயில்ல, ஒரு 25 வருஷமாக அப்படியே வச்சுருக்கேன். 25 முன்னாடி பார்த்தேன் சுகன்யா கும்பந்து, அம்மாவை போட்டுக்காரு பார்த்தேன். சி லுக்ஸ் ஸோ பியூட்டிஃபுல், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ராஜேஷ்.